திரும்ப திரும்ப சட்டவிரோத குண்டர்களாக பயணிக்கும் அன்பு தம்பிகளுக்கு. காவல்துறை கூட குற்றவியல் வழக்குகளில் மட்டும்தான் ஒரு ஏரியாவில் போய் அவங்க இல்லைனா அவர்களுடைய புகைப்படத்தை காட்டி இம்மாதிரி கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற மிக கொடூர குற்றங்களில் ஈடுபட்டால் மட்டும்தான் புகைப்படத்தை காட்டி விசாரிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறாங்களா, இவங்களை பிடிக்கணும், இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு. அதுவும் எடுத்த உடனே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சிவில் வழக்கில் காவல்துறை வந்து மென்மையாக தான் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதுவும் விசாரிக்கக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவுகள் உள்ள போது ஒருவேளை நீங்கள் புகார் கொடுத்தால் கூட மென்மையாக கையாளுவார்கள். ஆனால் இன்று ஒரு நிறுவனத்திற்கு, அதுவும் நாம் செய்யக்கூடாத வேலைக்கு கலெக்ஷன் டீம் என்ற ஒன்றே இல்லாத போது நிறுவனங்கள் உங்களை சட்டவிரோதமாக பணியில் அமர்த்தி உங்களை வேலை வாங்கும் போது நீங்கள் மக்கள் மீது ஒரு மனசாட்சியாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கட்சியில் பின்னாடி போட்டிருக்கும் பாருங்கள், மனிதனை மனிதனாக மதிப்பவனே மிகச்சிறந்த மனிதன் என்று. அப்போது அது ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு நிறுவனத்தில் கடன் வாங்கிவிட்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக புகைப்படத்தை தெரு தெருவாக காட்டி தெரிந்தவர்களிடம், உற்றார் உறவினர்களிடம், சொந்த பந்தங்களிடம், நண்பர்களிடம் காட்டி இவர்களை தெரியுமா என்று மிகப்பெரிய கொடூர குற்றவாளிகளை தேடுவதை போன்று தேடுவது மிகப்பெரிய சட்ட விரோதம். இதற்காக உங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றம் கடுமையான தண்டனை கொடுக்கும். காவல்துறை வழக்கு கடுமையான சட்டங்கள் மூலம் வழக்கு பதிவு செய்யும். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.